ஸ்டார் ஃபேமிலி பொறுத்தளவு விஜய் தேவகோடா ஹீரோ, தெலுங்கு மொழி மாற்றம் தமிழில் வந்திருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா லவர்ஸ் பாய், சாக்லேட் பாய் மாங்கல்ல அந்த மாதிரி பழைய பிரசாந்த் மாதிரி இப்போ அவர் தெலுங்குலையும் தமிழ்லையும் அவ்வளோ வந்துட்டு இருக்கிறாரு. கதைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. கதைன்னு பார்த்தீங்கன்னா அவர் தனுசார் ஓடி படிக்காதவன், அப்புறம் பார்த்தீங்கன்னா விஐபி வேலையில்லா பட்டத்தார். இந்த கதையில தான் எடுத்து அப்படியே ஒரு முழு படமாக விட்டுருக்குறாங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். போர் ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர, அப்புறம் வந்து இந்த ராஜேஷ் டைரக்ஷனில் பாஸுங்கிற பாஸ்கர், சிவா மனசில் சக்தி, இந்த மாதிரி கதைகள் எல்லாம் மைண்டுக்கு வரும். வித்தியாசமான ஒரு கதைகளும் இல்லை, அது ஆடியன்ஸுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஸ்டார் ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ரொம்ப பிடிக்கும் இல்லை, அதுதான் சொல்ல வர. கதை அவரை பிடிக்கும் சார், அவரை பிடிக்கும். கதை கொஞ்சம் போர் அடிக்கலாம் உங்களுக்கு. ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர நிறைய படங்களில் உள்ள கதையை நம்ம அட்லி எப்படி பண்ணுவார் அதே மாதிரி, அது நிறைய இடங்களில் லாக் ஆகுது. ஒரு ரசிக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளும் இருந்தால் ரசிக்க தோணும். அது போகும்போது பழைய படங்களில் நாலஞ்சு படத்தில் உள்ள எடுத்து அவர் ஸ்க்ரீன் பிளே கதை பண்ணியிருந்தால் கூட ஒரு ஸ்பீடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப லாக் ஆகுது. அது வராரு போகிறாரு, ஒரு பொண்ணு முன்னாலே போகிறாரு, அப்புறம் அந்த பொண்ணு இவர் முன்னாடியே போகுது. இது லவ்வர்ஸே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிச்சுட்டு தான் இருந்தாங்க, அதனால் தெலுங்குலையும் பெருசாக போகாது இந்த படம். இல்லை அதுதான் கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அண்ணா ரெண்டு பேரும் உதவகராக இருக்கிறாங்க, வாரிஸ் படம் மைண்டில் வருது. நான் சொல்கிறேன் கதை சொல்லும் போது உங்கள் ரசிகர்களுக்கே தோணும், அந்த ஃபேமிலியை வந்து இவர் பொறுப்பாக இருந்து ரன் பண்ணுறாரு. அண்ணன் ஃபேமிலி, அண்ணன் பசங்க, என் பசங்கிற மாதிரி அதை ரசித்து ஒரு ஹீரோனி வருது. புரியுது உங்களுக்கு? அப்படியே கட் பண்ணிங்கன்னா அந்த ஹீரோனி வந்து நம்மளை வந்து இலகாரமாக பேசுகிறா வைக்கிறான்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிற, அது விஐபி டூ வேலையெல்லாம் பட்டதாரு, பில்டிங் கண்டக்ட் அப்படி அப்படி போகிறாப்புல வைக்கிற அந்த மாதிரி வரும். அப்போ எதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளாக இல்லை, அதான் போகிற. இப்போ நான் சொல்ல புரியுது உங்களுக்கு, நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, இதுதான் ஒரு மைனஸ் தான் சொல்லுவோம். சாங்கு ரசிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு சாங் நல்லா இருக்கு, கேட்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்கு. தமிழ் சார், தமிழ் தப்பிங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கிளியராக இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு தக்கனா வாய்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ தமிழில் நான் சொல்கிறேன் நாலஞ்சு படம், இதில் உள்ள கதை இருக்குது. இப்போ அதே நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் நம்ம எல்லாம் பார்க்குறோன்னா இல்லை, ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் ஒரு ஆக்ஷன் படம் தான் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தெலுங்குலையும் இருக்கும் நிறைய படம். என்ன சொல்கிறீங்க, தமிழில் நான் நாலஞ்சு படம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, படிக்காதவன், வேலையில்லா பட்டதாரி, பாசுங்கிற பாசு, சிவா மனசில் சக்தி, இது எல்லாமே மைண்டில் வருது. அப்போ எப்படி நம்ம நல்லா இருக்கும் சொல்ல முடியும்? ஜெயதேவ் கூட நடிச்சிருக்கிறாரு. இப்போ கதை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பேசப்படும். அதுதான் ஒரு சினிமா ரசிகராக என்னுடைய ஒரு வருத்தம். ரூமில் போய் கதை பிடிச்சி அளவாண்டிதான் இது மாதிரி ஒரு மொக்க படங்கள்லாம் வருது. ஒரு நல்ல படங்களாக வந்தால் ரசிகர், சினிமா ரசிகர் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஒரு மூணு ஹவர் ரெண்டரை ஹவர் இன்றைக்கி வந்து எவ்வளோ ஒரு ஒரியில் அடிக்கிற வெயிலில் ஃபேமிலி பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் மீண்டு வரணும் அப்படிங்கிறது அன்றைக்கி ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி தேட்டருக்கு வராங்க. அப்போ இங்கே உள்ளே வந்து உட்காந்தா வித்தியாசமாக ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நீ அரைச்சமாவே போட்டு அரைச்சா எப்படி, ஏண்டா வந்த ஏண்டா வந்தன்னு போட்டு அடித்தா அவன் என்ன தான் பண்ணுவான்? இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சினிமா அழிஞ்சிட்டு வருது. அப்போ அவங்களுக்கு நல்ல படங்கள் எடுத்தால் சினிமா வாழும். இன்றைக்கி வந்து தேட்டரை ஃபுல்லாக அடிச்சுட்டு கல்யாண மண்டபமாக ஆகுறாங்க. அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி படங்கள் தான், மொக்க படங்கள். என்ன குறை உங்களுக்கு? நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட்டு. கதை நீங்கள் என்னங்க ஒரு 1.5 மணி நேரம் கதையை உங்களால் ரெடி பண்ண முடியலன்னா, கால் மணி நேரம் சாங்குகளில் போயிடுது, டான்ஸ் மாஸ்டர் எடுத்துக்கிட்டாரு, இன்னொரு கால் மணி நேரம் ஃபைட் மாஸ்டர் கொடுத்துருதீங்க. நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு கதை, வித்தியாசமான ஒரு கதையை நீங்கள் உங்களால் ரெடி பண்ண முடியலனா ஏனது நீங்கள் டைரக்ஷன் பண்ணுவானே? ஃபேமிலி ஸ்டார், அதாவது இந்த குடும்ப குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் ஜிங்கு ஜிங்குன்னு அடித்தான் அப்படின்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆளுங்க தான் பைத்தியக்காரனுங்க மாதிரி படம் எடுக்கிறானுங்க அப்படின்ட்டு இவனுங்க படத்தை பார்க்க வந்தால் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தெரியுது நம்ம ஆளுங்க படமே எவ்வளோ தேவலாண்டான்ற மாதிரி அந்தளவுக்கு கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே ஃபைட்டு பூரா பாலையா ஃபைட்டு தான், படத்தில் ஒரு 4 ஃபைட்டு வரும், 4 பாலையா ஃபைட்டு தான், அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. லாஜிக்காக செட் ஆகாத ஃபைட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு என்ன கதைன்னே நமக்கே புரியல. ஹீரோ வந்து சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஆள் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு 2-3 சீன் வச்சிருக்கலாமே, எதுக்காக 1/4 மணி நேரம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க, ரைட், ஓகே, சூப்பர், படம் இதுக்கப்புறம் தீயா பறக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு உட்காந்து பார்ப்போம். இன்டர்வலுக்கு மேலே தான் தெரியுது அந்த இன்டர்வல் ட்விஸ்ட்டுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி தெரியுது. அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் லிட்ரலி வந்து மெகா சீரியலாகவே போயிட்டு இருக்குது. அப்படி ஒரு மோசமான ஒரு படமாக இருக்குது. ஊர்பட்ட லாஜிக் மிஸ்டேக். இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ்வர்ஸே, இவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்றது தான் படத்தோட கதையாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் படம் பார்க்குற நம்ம இதுக்கு சேர்ந்தா என்ன செத்தா என்னன்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அந்த அளவுக்கு கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்லலாம் ஒரு 100 பேர் அடிக்கிறாரு. அதெல்லாம் அதாவது என்ன கான்செப்டில் இந்த கதையை இவர் ஒத்துக்கிட்டாரு, இதை எப்படி ப்ரொடியூசர் ஓகே பண்ணி பணம் போட ஒத்துக்கிட்டாருன்றது தெரியல. அவ்வளோ மோசமாக எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. அதாவது வெயிலுக்கு வீட்டில் இருந்துடலாம் போல், இந்த மாதிரி படம் பார்க்க வரணும்னு நினச்சா தீஞ்சு போயிடும். வெயிலை விட பயங்கர கொடுமையாக இருக்குது இந்த படம்லாம்.
மொக்கதாம்பரம் ஓப்பனாக சொல்ல போனால் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் அப்படின்னு இவங்க நினச்சி எடுத்தாங்க. ஆனால் எடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சத்தியமாக இவனை வரமாட்டான் அப்படின்ட்டு. கிளைமேக்ஸில் லிப்லாக்கெல்லாம் வச்சிட்டானுங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் அந்த ஆடியன்ஸாவது வரட்டும் அப்படின்ட்டு. ஃபேமிலி ஸ்டார் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான், ஃபேமிலி ஸ்டார் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கில்மா ஸ்டார் தான், பான் ஸ்டார் மாதிரி போயிடுது செகண்ட் ஹாஃபுக்கு மேலே. அதாவது வந்து ஃபுல்லாக லிப்லாக் சீனு செகண்ட் ஹாஃபில், இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீனில் வந்து லிப்லாக் இருக்குது. அதை மாதிரி ஒரு சில இதை வச்சு இது பண்ணுறாங்க. இது இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் அப்படியே அரவேக்காடு பரா இப்போ அதான் அவர் ஒரு சாக்லேட் பாய் ஒரு லவ் சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி நினச்சி தான் எல்லாருமே உள்ளே வருவாங்க. ஒரு கான்செப்ட் வைஸ் எதாவது இல்லை கூட அவர் நடிப்புலையாவது கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தோம். பட் கதையே ரொம்ப வீக், அந்த கதைக்கு நடிப்புன்றது ஒன்று தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது இல்லாத லிப்ஸிங் இஷ்யூ வேறு, அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு தெரிஞ்சது நமக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே டப்பிங்கும் போது அப்படி தான் இருக்கும்னு நினச்சி நம்ம பத்து நிமிஷம் மேலே அப்படியே பழகி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃப் மேலே உட்கார முடியல, உள்ளே ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வெளியில் போய் பேசிவிட்டு ஒரு காலர் கழிச்சு வரேன். நான் எப்போ வெளில போனால் அந்த சீன் தான் அப்பையும் ஓடிட்டு இருக்குது கால் மணி நேரமாகவே. என்ன அதை வேணுன்ட்டு இழுத்து வச்ச மாதிரி இருக்குது படத்தை. இன்னும் இது ட்ரிம் பண்ணோன்னாக்கா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு உள்ளே ட்ரிம் பண்ணிருக்கலாம். ரொம்ப இழுத்து வச்சிட்டானுங்க படத்தை, உட்காந்து பார்க்க முடியல. ஓப்பனாக சொல்லணும்னா மியூசிக் நல்லா இருந்துச்சு, சாங்ஸும் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸில் ஒரு சாங் எல்லாம் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் குறை சொல்ல முடியல. ஸ்கிரிப்ட் சரியில்லையே, படமும் உட்காந்து பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப் பயங்கர லேக்காகவும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் காமிச்சாங்க, செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அந்த ஃபேமிலின்னு ஒன்று இருக்கா செத்துச்சான்னு கூட காட்டாமல் வீடியோ காலில் தான் காமிக்கிறாங்க நமக்கே. அது மாதிரி கதை எங்கேயோ நம்ம இது போயிட்டு இருக்கு. ஒஸ்ட் ப்ரோ, உண்மையிலேயே நம்ம படமே நல்லா இருக்கும் போல. அப்படி அதே நம்ம நாலு தடவை பார்த்துல முடியும் இந்த படம் பார்க்கறதுக்கு. அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க படத்தை மொக்க. இந்த படம் வந்து பேர் வாயில் வரலையே தவிர மற்றபடி ஒரு 1000 படம் கலவையாக இருக்குது இந்த மாதிரி படம் எல்லாம். அதை நம்ம பார்த்து பழகின பல படங்கள் தான் இதில் வருது. அப்படியே ஓப்பனாக சொல்ல போனால் குழந்தைய உட்கார வச்சு அடுத்த சீன் என்னென்னு கேட்டால் கூட அது சொல்லிவிடும். அடுத்து இதான் நடக்க போகுது, அதே தான் நடக்கும். புத்தி உள்ளவன் இது இப்படி வேணாம் இது வேறு மாதிரி வைக்கலாம். அது இன்டர்வலோட முடிஞ்சு போச்சு, இன்டர்வலுக்கு மேலே அது கிடையாது, வேறு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓகே. ஓப்பனாக சொல்ல போனால் அவ்வளோதான். ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் இப்படி கையை காலெலாம் தூக்கிட்டு வெயிலில் 3 மணி நேரம் நின்று போயிடலாம் போல் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. அதனால் நம்ம படத்தையும் 4 தடவை பார்த்துடலாம். அதர் லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ்னு சொல்லி சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இன்னும் டீட்டெயிலாக ஒரு விஷயம் சொல்லணும். இந்த படம் தமிழில் மட்டும்தான் டப் பண்ணியிருக்கான், தெலுங்கு தமிழ் மட்டும்தான், அது மற்ற லாங்குவேஜெல்லாம் விடலை. ஏன்னா மற்ற லாங்குவேஜ்லாம் அவங்ககிட்ட நல்ல நல்ல படம் இருக்குது, அவன் ஊரில் போட்டு பார்த்துட்ருக்கான். நம்மகிட்ட இல்லைன்றது தெரிஞ்சு தான் தமிழில் மட்டும் விட்டுருக்கான். நம்மளை பழி வாங்குறானுங்க அவன். இதெல்லாம் என்ன தெரியுது, நம்ம தமிழ் சினிமா டைரக்டர் நல்ல படம் எடுக்கலன்றத குத்தி காட்டுறானுங்க அவனுங்க. அப்படி தான் இருக்குது, உள்ளே போய் பாருங்களேன். ரொம்ப மொக்க ப்ரோ, ஓப்பனாக சொல்ல போனால் ஏன் இப்படி எடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் அது கொஞ்சம் ஒரு நல்லா கொடுத்தானுட்டு அந்த ஒரு திருப்தியில் தான் போகிறேன் கிளம்பி. 200 தண்டம் தான்.